எனக்கு வந்து வயசு 33 ஆகுதுங்களா. ஒரு சில காரணத்தினால தவிர்க்க முடியாத காரணத்தினால வந்து நான் உங்க மேரேஜ் லைஃப்ல போவேன்னு நான் கேட்டேன். கண்டிப்பா சரி வராது சொல்லிட்டு மேரேஜ் லைஃப்ல போக கூடாது அப்படின்னு நான் முடிவெடுத்திருக்கேன்யா. எனக்கு சரி வராது கண்டிப்பா அப்படின்ட்டு மெயினா வந்து பொறுப்பு அதுக்காக சரிங்களா. ஆனா வந்து எனக்குள்ள இருக்க அந்த செக்ஷுவல் டிரைவ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்கய்யா சரிங்களா. ஆமா இது வந்து நான் கேக்குறது வந்துட்டு இப்ப நம்ம நீங்க சொல்ற ஒரு மெத்தட் வச்சு பார்க்கும்போது மற்ற தாட்ஸும் எமோஷன் அதெல்லாமே வந்து என்னோட ஈஸியா வந்து ஓவர் கம் பண்ண முடியுது. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு டிரைவ் வந்து அது மாத்த முடியலையா என்னால. இதுக்கு இதுக்கு வந்து ஒரு வேற என்ன வழி இருக்கு, ஒரு ஸ்பிரிச்சுவலா என்ன வழி இருக்கீங்க இதுக்கு? இல்ல நீங்க மேரேஜ் வேண்டான்னு நினைக்கிறீங்க? மேரேஜ் இதுங்கிறது தானே ஒரு ஒரு செட்டில் லைஃபுக்கு மேரேஜ் ஒண்ணு வேணும் தானே? எனக்கு எனக்கு அந்த கொஞ்சம் வேலை வேலைக்கு போறது குடும்பம் நடத்துறது எனக்கு அதுல அவ்வளவு விருப்பம் கிடையாது. அது எடுத்துக்க கூடாது அப்படின்னு நான் பார்க்கறேன். அது எனக்கு கண்டிப்பா அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான் வரும். ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. அது எதுவுமே கிடையாது, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, பிறகு மேரேஜ் அதாவது இப்ப நீங்க வந்து இப்ப மேரேஜ் இப்ப நீங்க வந்து உங்க அம்மா அப்பா பிரதர் சிஸ்டர்களோட எல்லாம் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டமா தெரியாதா? அதே மாதிரி தானே, இதே மாதிரி உங்க உங்க மனைவி மக்களோட இருக்கிறதும் அதே மாதிரி தானே, அப்பா அம்மாவோட இருக்கிற மாதிரி தானே அது? இல்ல இதுல மெயினா வந்து வேலைக்கு போறதுல எனக்கு கொஞ்சம் அவ்வளவு உடன்பாடு இல்லைங்க. ரொம்ப நாளைக்கு வேலைக்கு போக கூடாது அப்படின்னு நான் பாக்குறேன். அது அதனால ஒரு குடும்பம் வரும்போது நான் கண்டிப்பா வேலைக்கு போய் ஆகணும், ரொம்ப நாளைக்கு வேலைக்கு போகணும். அதுல கண்டிப்பா என்னால அதை மாத்திக்க முடியுங்க. அதனால ஆனா அதே சமயம் எனக்கு இந்த ஒரு இது அதிகமா இருக்கு. அதனால இது ஒரு ஸ்பிரிச்சுவலா ஓவர் கம் பண்றதுக்கு பாரு வழி இல்லைங்க. இல்ல இது ஓவர் கம் பண்ணலாம், பண்ணனாலும் அது வந்து தியானங்கள் அது இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு சில இதுகள்ல வந்து கட்டுப்பாடா இருக்கும். சில நேரங்கள்ல அதுவுமே தியானங்கள் சில இதுகள் பண்ணியாச்சுன்னா அதிகமாகவும் இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அது சில இதுகள்ல சக்சஸ் ஆகும். அது தனியப்பட்ட முறையில வாழணுங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஏன் பண்றது வந்து கூட ரொம்ப ஒரு பெரிய அளவுல போக வேண்டிய இல்லை, ஒரு நான் நல்லா இருந்தா போதுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு ஒரு ஏர்ன் பண்ணணுங்கிறது ஒரு டிரைவே கூட எப்ப முடிஞ்சோன்னா தேவை வந்தாதான டிரைவ் பண்ணணும். அந்த மாதிரி வரும். இப்ப உங்களுக்கு டிரைவே இல்லாம தானே இருக்கு. மேரேஜ் பண்ணி குடும்பம் வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஏர்னிங் பண்றதுல உங்களுக்கு ஒரு அக்கறை கூட ஏற்படும். அது அது நல்லது தானே? அது அதனால ஒண்ணும் தப்பு இல்லையே. அது நம்ம இப்ப பிரசன்ட்ல இருந்தா நம்ம அதை திங்க் பண்றோம். அதனால வந்து அது எனக்கு அது சரி வராது. இப்ப உள்ள நிலைமையில வந்து உங்களுக்கு இப்ப ஏர்ன் பண்ணாம நீங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? ரொம்ப ஒரு அளவோட ஏர்ன் பண்ணிடலாம். இப்ப நீங்க என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு? நான் வந்து ஐடில இருக்கேன். சரி, 10 வருஷமா இருந்தேன்னு சொன்னா உங்களுக்கு சர்ப்ளஸா வச்சிருக்கீங்களா? நான் கடன் எல்லாமே கட்டிட்டேன். இப்ப வந்து சேவிங்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு எனக்கு. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh அந்த மாதிரி ஏர்ன் பண்றேன். 1 lakh சேவிங்ஸ்ல 1 lakh தான் இருக்கா? இல்ல இல்ல, மந்த்லி 1 lakh ஏர்ன் பண்றேன். மந்த்லி 1 lakh ஏர்ன் பண்றீங்க? ஆமா, க்ளோஸ்லி 1 lakh. இல்லைங்க, எனக்கு இதுல எனக்கு இப்ப மெயின் கேள்வி வந்து என்னன்னா, இப்ப நம்மள அந்த ஒரு நீங்க சொன்னீங்களா எந்த மாதிரி ஒரு உணர்வு வந்தாலும் கண்டுக்க மாட்டீங்கன்னா அது போயிட்டு. ஆனா அது எல்லா இதுலயுமே வருது. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீலிங்ல அது ஒர்க் அவுட் ஆகுதுங்க எனக்கு. இது நீங்க அதனாலுமே நீங்க அதை சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது எந்த உணர்வா இருந்தாலும். அதனால இது சண்டை போட்டு ஜெயிக்கக்கூடிய மேட்டரும் இல்லை. இப்ப இது வந்து எனக்கு என்னதோ ஃபேமிலி லைஃப் தான் நல்லதுங்கிற மாதிரி அதை சாய்ஸ் சூஸ் பண்ணுறதான் நல்லதுங்கிற மாதிரி என்னுடைய கருத்து. அது நீங்கள் மற்றபடி உங்களுக்கு அது வேண்டான்னு சொல்லிச்சோம்னா நீங்கள் ரொம்ப உண்மையாக இருந்தான்னா அது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கிடணும். எனக்கு அதில் தெளிவாக இருக்குங்க. எனக்கு அது எடுத்துக்கூடாதுங்கிறது எனக்கு மனசு தெளிவாக இருக்குங்க. அதனால இப்போ அது அந்த ஃபேமிலி லைஃப் எடுத்துக்காமல் இதை வந்து எப்படிங்கய்யா இது எனக்கு ஒரு வழி சொல்லுங்க இந்த வீட்டில் அப்படி பண்ணிக்கிறது. இது அது இப்ப நிறைய இதுகள்லாம் பாத்தீங்கன்னா தியானங்கள் பண்றவங்க அது இது பண்ண அந்த நேரத்துல இருக்கும் சில. இப்ப அதுல வந்து அதுல அந்த எண்ணமே இல்லாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா
சில நேரங்களில் சில தியானங்கள் பண்ணும்போது அந்த எண்ணத்தை அதிகப்படுத்தி விடவும் பட்டுருது சில நேரம். அதனால நம்ம கேரண்டியா சொல்ல முடியல. சரிங்க. இப்ப உங்க மெத்தட் போகும்போது இதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஒண்ணு இல்லையா, இது இந்த உணர்வு இருந்துதான் ஆகும், இந்த வயசுக்கு இப்படிதான் வரும், நீங்க ஏற்றுக்கிடுங்க. ஏற்றுக்கிட்டாலும் கூட உங்களுக்கு ஓரளவு ஒரு கண்ட்ரோலபிளா இருக்கும், ரொம்பவும் உங்களை மீறி போகாது, ஓரளவு கண்ட்ரோலபிளா இருக்கும். இயற்கைக்கு விரோதமான பிறகு அந்த ரீப்ரொடக்டிவ் இன்ஸ்டிங்க்ட் இருந்தா தானே கிரியேஷனே ஏற்படும். அப்போ அது இயற்கை அப்படிதானே ஒரு அமைப்பு அமைச்சிருக்கு. அது இல்லாம பண்றதுங்கிறது அதுதான் அப்நார்மல். அதை நீங்க பண்ற மாதிரினா சில தியானங்கள் அது இதில் பண்ணும்போது சில நேரங்கள்ல அது சக்சஸ் ஆகும், சில நேரங்கள்ல அது கூட இந்த எனர்ஜியை தூண்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே சரிங்க. அப்ப இதை அக்செப்ட் பண்ணினா அவங்க வேற வழியே கிடையாது. ஆமா ஆமா, குடும்பத்தை எடுத்துக்கல அப்படின்னு. சரி, நீங்க உங்க முடிவு வந்ததுக்கு மறுபரிசீலனம் பண்ணிடுங்க. எனக்கு என்னதோ அதுல உடன்பாடு இல்ல, உங்களுக்கு உங்க கருத்துக்கள் அப்படி இருந்தா மறுபரிசீலனை எடுத்துக்கிடுங்க. சரி, அதை நான் பாக்குறேன். சரி, இப்ப அப்படி பண்ணிட்டா அதுல சால்வ் ஆயிடும் சார், பிரச்சனை சால்வ் ஆயிடும். அது கரெக்ட். பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக நான் அந்த ஆப்ஷன் எடுக்க சொல்லல. இதுக்கு இதையும் இதை நீங்க இந்த இதுக்கே வரல, அந்த செக்ஷுவல் ஃபீலிங்க கண்ட்ரோல் பண்றதுக்காக மேஜிக் பண்ணுங்க இங்கே நான் சொல்ல வரல. அங்க வந்த பிறகு கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், பட் இருந்தாலும் எனக்கு என்னதோ அது வந்து ஒரு லைஃப் வந்து ஒரு செட்டில்டு ஃபீலிங் உங்களுக்கு கொடுங்க, இல்லைன்னா ஒரு அன்செட்டில்டு ஃபீலிங் தான் இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும், பிறகு ஒரு ஏஜ் ஆன பிறகு மேரேஜ் பண்ணாம இல்லையாங்கிற எண்ணம் வரும். அது முதல்ல நம்ம அந்த பண்ண வேண்டிய நேரில் பண்ணி குழந்தைகள் வளர்க்கறது அது இதுன்னு சொல்லி அப்படியே ஐட்டம்னு சொல்லி சொன்னா ஒரு நேச்சுரல் லைஃபா மாறிடும். அது ஒரு பெரிய ஒரு பந்தமா தெரியாது. ஏன்னா இப்ப நீங்க அம்மா அப்பாவோட இருக்கிறது பிரதர் சிஸ்டரோட இருக்கிறது எப்படி ஒரு ப்ராப்ளம் இல்லையோ, ஏதோ ஒரு ஹோம்லியா இருக்கிற மாதிரி இருக்குமோ, அதே மாதிரி மனைவி மக்களோட இருக்கிறதும் ஒரு ஹோம்லியா தான் இருக்கும். கிடையாது, ஒரு ஏஜ் வரைக்கும் தான் அது வந்து மனைவியை வந்து மனைவியா இருப்பாங்களோடய, அதுக்கப்புறம் அவங்களும் சிஸ்டர் மாதிரி தான். அவங்களை பார்த்தா ரொம்ப ஒன்றும் பெரிய ஒரு அளவில் ஒரு மோகம்ங்கிற மாதிரிலாம் இருக்காது. பிறகு நீங்கள் சிஸ்டரோடய மதரோட எப்படி பழகுறீங்களோ அந்த மாதிரி தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு இப்போ நீங்கள் உங்கள் சிஸ்டருக்காக, உங்களுடைய பிரதருக்காக, உங்களுடைய தாய் தோப்பனுக்காக நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பீங்களோ, அதே மாதிரி மனைவி மக்களுக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பீங்க. அவ்வளோ பணியே ஒரு வே ஆஃப் லைஃப் அவ்வளவுதான். சரிங்க.